வணக்கம், நான் டாக்டர் கிரண்குமார், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், மீனாட்சி ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர். பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினம், அதனால நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம இந்தியாவில் வந்து 100,000 பேரில் 100 பேருக்கு இந்த புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆண்களில் வந்து நுரையீரல் புற்றுநோய் அதிகமாக வரும். அதே மாதிரி பெண்களில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் அதிகமாக வரும். புற்றுநோய் வரும் காரணங்கள் லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், புகையில் போடுறது, ரெட்மீட் சாப்பிட்றது, அதே மாதிரி ஹியூமன் பேப்பிலமா வைரஸ் மற்றும் HIV வைரஸ் பாதிப்பட்டாளுக்கு இந்த புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். முன்கூட்டியே ஸ்கிரீனிங் செஞ்சால் கேன்சர் வராமல் தடுக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் 21 வயதுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு பேப்ஸ்மீர் பண்ணி ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்பக புற்றுநோய் 40 வயதுக்கு மேலே இருக்க பெண்களுக்கும் மேமோகிராம் பண்ணி ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். குடல் புற்றுநோய் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க ஆளுக்கும் கொலனோஸ்கோபி பண்ணி ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பரம்பரையாக புற்றுநோய் வர்றதாளுக்கு ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் பண்ணி இந்த கேன்சர் கண்டுபிடிக்கலாம். 50 வயதுக்கு மேலே இருக்க ஆண்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும். அவருக்கு சிடி ஸ்கிரீனிங் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராஸ்டேட் புற்றுநோய் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் மற்றும் PSA பிளட் டெஸ்ட் செஞ்சு முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாம். புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குமோ அதான் நம்ம லைஃபோட சக்ஸஸ் இருக்கும். பொதுவாக புற்றுநோய் அறிகுறிகள் என்னென்னா பசி இல்லாமல் இருக்கிறது, எடை குறையுது, சளியில் பிளட் வருது, அதே மாதிரி மோஷனில் பிளட் வருது, வாமிட்டிங்கில் பிளட் வருது, உடம்புல ஏதாவது புதுசு கட்டி தெரியுது, அந்த கட்டில் ஏதாவது வலி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இந்த காலத்தில் யாரும் புற்றுநோய்க்காண்டி பயப்பட வேணா, இப்போ நமக்கு நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீக்கிரமாக டாக்டர் கன்சல்ட் பண்ணி சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுன்னா நம்ம லைஃப் சேவ் பண்ணதுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது.